straight to the point. So என்ன programming language நான் choose பண்ணணும் and எப்படி நம்ம வந்து choose பண்ணணும். So 2024ல அதிகமாக யூஸ் பண்ணப்பட்ட programs எல்லாம் என்னென்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு 2025க்கு என்ன மாதிரி ஒரு programming language படிக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ரெண்டு சர்வே காமிக்க போறேன். ஒரு ஸ்டாட்ஸோடயே நம்ம பேசலாம், ஸ்டாட்ஸ் இல்லாமல் பேச வேணாம். ஸோ நம்ம நிறைய கோடு எல்லாத்தையும் அப்லோட் பண்றது, ரெபாசிட்டரிஸ் கிரியேட் பண்றதெல்லாம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா GitHub. ஸோ GitHubனா உங்களுக்கு என்னன்னு தெரியலனா எல்லா கம்பெனிஸும் GitHub யூஸ் பண்ணுவாங்க. அங்கதான் அவங்க அடிக்கிற கோடு எல்லாம் அப்லோட் பண்ணுவாங்க, அதை டீம்ஸ் கூட ஷேர் பண்ணிக்குவாங்க. ஓகே, இதுதான் GitHub. ஸோ நமக்கு எப்படி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மாதிரியோ கோடிங்கான ஒரு சோஷியல் மீடியா உலகம் அப்படின்னா அது GitHub தான். இது ஒன்று. அடுத்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ. ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் தான் எல்லா டெக்னிக்கல் ரிலேட்டட் கொஸ்டின்ஸும் எல்லாரும் போய் போய் கேட்பாங்க. ஸோ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோலையும் நிறைய ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கம்பெனியும் இவங்கள்ட்ட இருக்கிற டேட்டா வச்சு ஒவ்வொரு வருஷம் முடிவுலையும் ஒரு சர்வே ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த சர்வேல லீடிங் டெக்னாலஜிஸ் என்னென்ன, லீடிங் ஸ்கில்ஸ் என்னென்ன, அதே மாதிரி டாப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறது. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு நான் அந்த விஷயத்தை இப்போ காமிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு வந்து I'll show you GitHub. ஸோ GitHubல வந்து இந்த ரெண்டு லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ GitHubல நீங்கள் வந்தீங்கன்னா, ஸோ இது வந்து 2024ஓட சர்வே தான். கீழே வந்தீங்கன்னா ரைட் சைடில் த மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இதில் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா டாப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல என்னென்ன இருக்குது? பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட், டைப்ஸ்கிரிப்ட், ஜாவா, C#, அண்ட் C++. ஸோ இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ டாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட், ஜாவா, ஸோ டைப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. ஸோ இவங்க வந்து இந்த டேட்டாஸ் எல்லாம் அவங்க ஆல்ரெடி வச்சிருக்கிறத வச்சு எவ்வளோ ரெபாசிட்ரிஸ், எவ்வளோ கமிட்ஸ், எவ்வளோ பேர் இது ரிலேட்டடாக கோட் எழுதுறாங்கிறத வச்சு தான் இந்த ஸ்டாட்ஸை அவங்க கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதுவே நம்ம வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவோட சர்வேலையும் பார்க்கலாம். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 2024 டெவலப்பர் சர்வேன்னு அவனே கொடுத்துருக்கான். ஸோ நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய ஸ்டாட்ஸ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இங்கே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லிஸ்ட் வருது. ஸோ இதில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பைத்தான், ஸோ பிஒய் அப்படின்னா பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட், SQL, HTML, CSS அண்ட் டைப்ஸ்கிரிப்ட். ஸோ இதெல்லாமே லீடிங்கில் இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா பைத்தான் இருக்குது, ஜாவாஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ இது ரெண்டும் இருக்குது. ஸோ SQL இங்கே இருக்குது, பட் GitHubல இல்லை அப்படின்றது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். ஸோ GitHubல வந்து அதிகமாக SQL ரிலேட்டட் இதை அப்லோட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனாலேயே மேபி அது வராமல் இருந்திருக்கலாம். பட் SQL அப்படிங்கிறது அது ஒரு டேட்டா பேஸ் லாங்குவேஜ் தான். பட் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் படிக்கிறவங்களுக்கும் எல்லா டெவலப்பர்ஸ்க்கும் டீஃபால்ட்டாக தெரிஞ்சிருக்க வேண்டிய SQL. அது ரொம்ப ஈஸியும் கூட. நீங்க என்ன லாங்குவேஜ் படிச்சாலும் SQL க்கு ஒரு 1 வீக் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதையும் நீங்க படிச்சுக்கோங்க. ஃபைன், ஓகே. ஸோ இப்போ இதுலேயும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் தென் வந்து லைக் ஜாவா, இது எல்லாமே லீடிங்கில் இருக்குது. ஸோ இப்போது நான் ஜாவாஸ்கிரிப்டும் லீடிங்கில் இருக்குங்கிறீங்க, பைத்தானும் லீடிங்கில் இருக்குங்கிறீங்க. ஸோ இதில் நான் அப்போ இது ரெண்டையும் நான் படிக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டால் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதர் லைக் இந்த ரெண்டு லாங்குவேஜாலையும் ஃப்ரண்ட் எண்டும் பண்ண முடியும், பேக் எண்டும் பண்ண முடியும். பட் ரொம்ப எக்ஸ்டென்ட்டுக்கு பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பைத்தான் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ், ஸோ இந்த மாதிரி டேட்டா சைடில் வரீங்கன்னா ஐ வில் ப்ரிஃபர் யூ டு கோ ஃபார் பைத்தான் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அண்ட் ஜாவா இஸ் த செகண்ட் ஆப்ஷன். இப்போ நீங்கள் இல்லை நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் சைடு போகிறேன், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் போகிறேன்னா யூ கேன் கோ ஃபார் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஈவன் பைத்தான்லையும் நம்ம ஃப்ரண்ட் எண்ட் பண்ண முடியும். பட் ப்ரிடாமினெண்ட்டாக ஃப்ரண்ட் எண்ட் பண்ணுறதுக்குங்கிறது ஜாவாஸ்கிரிப்டில் அதிகமாக எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதர் யூ கேன் கோ ஃபார் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சர்வே ோட உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம என்ன ஒரு லாங்குவேஜ் எடுக்கணும் அப்படிங்கறத. சரி, இதை பேஸ் பண்ணி மட்டுமே நம்ம வந்து ப்ரோக்ராமிங்கை டிசைட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இன்னொரு விஷயம் இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான், ஜாவா, ஜாவாஸ்கிரிப்ட், C++ன்னு சொல்லிட்டு அதோட யூஸ் கேசஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பைத்தான் படிக்கிறீங்கன்னா நம்ம எதுக்காக அதை படிப்போம்? ஒரு லாங்குவேஜை நம்ம எதுக்காக படிப்போம்? அது எங்கேயோ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா? ஏதாவது ஒரு டெக்னாலஜியில் ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபுல் ஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு டெக்னாலஜி, அது ஒரு ஃப்ரேம் ஒர்க். அதில் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட். அதே மாதிரி டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு டெக்னாலஜி, அது ஒரு ஃப்ரேம் ஒர்க், அது ஒரு டொமைன். அதில் நம்ம பைத்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஜஸ்ட் பைத்தான், ஜஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும் பண்ணி படிச்சு வச்சுட்டு நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. அதை கொண்டு போய் ஒரு ஃப்ரேம் ஒர்க்லையும் ஒரு டொமைன்லையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம படிக்கிற லாங்குவேஜ் என்னென்ன டொமைன், என்னென்ன யூஸ் கேஸ் எல்லாம் கவர் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பைத்தான் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தான் வெப் டெவலப்மெண்ட் இருக்கு, டேட்டா சயின்ஸ் இருக்கு, பிக் டேட்டா அண்ட் டேட்டா இன்ஜினியரிங், வெப் ஸ்கிராப்பிங், GUI, DevApps, IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வரைக்கும் நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். நம்ம படிக்கிற லாங்குவேஜ் மோர் தென் ஒன் டொமைன்ல வந்ததுன்னா அது நமக்கு நல்லது தான். ஏன்னா இப்போ நீங்க பைத்தானை டேட்டா சயின்ஸ்க்காக படிப்பீங்க, ஆனால் டேட்டா சயின்ஸ்ல வேலை கிடைக்கல, இன்கேஸ் உங்களுக்கு IoTல கிடைக்குது அப்படின்னா ஃப்ரெஷராக இருக்கிற நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஜாப் தான் முக்கியம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச டொமைனுக்கு நீங்க மாறிக்கலாம். ஸோ இப்போ நான் IoTல தான் கிடைக்குதுங்கிறப்போ நான் படிச்ச பைத்தான் எனக்கு வேஸ்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, அங்கேயும் நீங்க இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டாலும் ஸோ front-end and then back-end க்கு யூஸ் ஆகுது, full stack development, mobile app development, gaming and IoT. அங்கேயும் IoT க்கு யூஸ் ஆகுது. ஸோ நான் வந்து full stack எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ என்னால் front-end போக முடியலன்னா ஈவன் back-end-க்கு they are using JavaScript. நம்ம நாலேஜை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, இப்போ நான் பைத்தான் படிக்கிறேன் பட் எனக்கு full stack-ல கிடைக்குதுன்னா என்ன பண்ணுறது? ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமிங் எப்படி படிச்சிங்கிறத அந்த நாலேஜை வச்சு உங்களால் இன்னொரு ப்ரோக்ராமை படிக்க முடியும். ஸோ தமிழ் கற்றுக்கிட்டா தமிழ் மூலிமா மித்த லாங்குவேஜ் நம்ம கற்றுக்குறோம் இல்லையா? இங்கிலீஷ், ஹிந்தி, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ப்ளஸ் இன்னொரு கடைசி விஷயம், வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் நிறைய பேர் பைத்தான் படிக்கிறதுக்கு முன்னாடி போய் C++ படிச்சுட்டுவான்னு சொல்லுவாங்க. தயவு செய்து அதை கேட்காதீங்க. நீங்கள் C++ மட்டும் படிக்கணும்னா படிங்க, தாராளமாக படிங்க. ஆனால் பைத்தான் படிக்கிறதுக்காக காரணம் காட்டி C++ படிக்காதீங்க. எல்லா லாங்குவேஜுக்கும் ஒரு மதர் லாங்குவேஜ் இருக்கும். இப்போ ஸ்காலா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்காலாவுக்கு மதர் லாங்குவேஜ் வந்து ஜாவா, அதே மாதிரி தான் வந்து பைத்தானுக்கு மதர் லாங்குவேஜ் வந்து C++. நீங்கள் வந்து C++ தான் படிக்கணும், அது ரிலேட்டடான யூஸ் கேஸ்க்கு நான் படிக்கணும்னா தாராளமாக படிங்க. ஆனால் பைத்தான் படிக்கிறதுக்காக C++ படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கேட்காதீங்க. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பைத்தான்ல இருந்து மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ பைத்தான் இல்லை எனி லாங்குவேஜ் எப்படி நான் ரோட் மேப் எடுக்கிறதுங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ரோட் மேப்க்கான தனி வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, போய் பாருங்க. அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொலீக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேட்டா இன்ஜினியரிங் தமிழ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, என்ன அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ரீல்ஸ் போட்டுட்டு இருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.